கிறிஸ்துக்குள் பிரியமானங்களே, புதியதொரு நாளில் உங்களை வேர்பும் தொலைக்காட்சி ஊடாக சந்திப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, நிலைக்கும் நிமிடம் என்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் தொடர்ந்து பல்வேறு வழிகளில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய நற்கருணையினுடைய அற்புதங்களை பற்றி நாங்கள் அழகாக கேட்டு தெரிந்து கொண்டோம். ஆகவே அதனுடைய இறுதி அம்சமாக இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நற்கருணையினை பற்றி தெரிந்து கொள்ள உங்கள் முன் நான் கூடியிருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, விசேட விதமாக இந்த நாளிலே நாங்கள் நற்கருணை தாய் மரியாளுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பதனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நற்கருணைக்கும் தாய் மரியாளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏனென்றால் ஆண்டவர் ஜேசு நற்கருணையை ஏற்படுத்தியது கடைசியாகத்தானே. தாய் மரியாள் இருந்த காலங்களிலே இந்த நற்கருணையினுடைய அந்த பாதிப்புகள் அல்லது நற்கருணையை பற்றி பெரிதாக கதைக்கப்படவில்லையே என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே பல நிகழ்வுகளிலே நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றோம், இந்த நற்கருணை என்பது ஜேசுவினுடைய திரு உடல், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அருட்தந்தையர்கள் விஷயம் விதமாக இது உண்மையாகவே ஜேசுனுடைய உடல் என்பதனை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும், விஷய விதமாக திருப்பலியிலே நாங்கள் நற்கருணையை எவ்வாறு நாங்கள் பக்தியுடன் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அது என்ன செய்கிறது என்பதனை எல்லாம் ஆழமாக உங்களுக்கு விளக்கி கொண்டார்கள். அப்படி என்றால் என்ன? நற்கருணை என்பது நாங்கள் பார்க்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய உடல். ஆகவே இந்த உடலை பெற்றுக்கொள்கின்ற எங்களுக்குள் ஆண்டவர் வாசம் செய்கின்றார். ஆக இப்பொழுது இந்த உடலை பெற்றுக்கொள்கின்ற எங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கின்றார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, தாய் மரியாள் முதல் நற்கருணை பேழை. ஆகவே அவளுக்குள் இந்த உடல் வாசம் செய்தது. 10 மாதங்கள் ஆண்டவர் தாய் மரியாளுடைய வயிற்றில் இருந்தார். இப்பொழுது நான் உங்களிடத்திலே சொல்ல விளைகின்ற காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவருடைய இந்த பிரசன்னம், தாய் மரியாளுக்குள் வாழ்ந்த ஆண்டவர் தாய் மரியாளுள் செயல்படுத்திய செயலாற்றிய சில காரியங்களை நான் பார்த்து, அந்த காரியங்களை நாங்களும் கை கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளும் வருகின்ற ஆண்டவர் எவ்வாறு செயல்படுத்துவார் என்பதனை உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் பேச ஆசைப்படுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, முதலாக தாய் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த மங்கள வார்த்தைக்கு அந்த சொல்கின்ற அந்த காலகட்டத்திலே தாய் மரியாளுக்கு ஆண்டவர் 5 வாக்குறுதிகளையும் கொடுக்கின்றார். எங்களுக்கு தெரியும், லூக்கா நற்செய்தியை நாங்கள் திருப்பி வாசிக்கின்ற பொழுது அங்கே இந்த வாக்குறுதிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நாங்கள் 32வது வசனம் முதல் கொண்டு வாசிக்கின்ற பொழுது இந்த வாக்குறுதிகளை நாங்கள் அழகாக பார்க்கிட்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. 5 வாக்குறுதிகள். ஆனால் கடைசியாக சிலுவை அடைக்கு வருகின்ற பொழுது, பிரியமான பிள்ளைகளே, இந்த 5 வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேறாது போல தோன்றும். உண்மையாகவே பெரியவராயிருப்பாரா? இந்தோ சாக போகிறார். ஆட்சிக்கு முடிவே இராதா? எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் இந்த வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேறாத சந்தர்ப்பத்திலும் கூட தாய் மரியாள் எடுக்கின்ற முடிவு, நான் ஜெபத்துக்கு போவேன், நான் மேலறைக்கு போவேன், சீடர்களோடு சேர்ந்து ஜெபிக்க சென்றார். ஆக இப்படி இந்த இக்கட்டான நிமிஷத்திலும் கூட தாய் மரியாள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க அவளுக்குள் இருந்த அந்த ரகசியம் தான் நற்கருணை. ஆம் பிரியமானவர்களே, தாய் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்ற பொழுது எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயது தான் இருந்திருக்கும் என்று சொல்லி, ஒரு 13-14 வயது நிரம்பிய ஒரு மகள் திருமணமாகாமல் வீட்டுக்கு போய் சொல்கின்றாள்,
நான் கர்ப்பமாயிருக்கிறேன் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், உங்களுடைய சமுதாயத்தில் யாராவது ஒரு பெண், ஒரு 17-18 வயது நிரம்பிய ஒரு மகள் திருமணத்துக்கு முன்பே வீட்டுக்கு போய் சொல்கிற, அம்மா நான் கர்ப்பமாக இருக்கிறேன், பபா கிடைக்க இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் பரிசுத்த ஆவிதான் காரணம் என்று சொன்னால் வீட்டார் என்ன சொல்வார்கள் நினைக்கிறீங்களா? ஆளாத்தி எடுத்து அந்த மகளை உள்ளுக்கு வரவேற்பார்கள் என்று சொல்லி. என்ன நடக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ எல்லாம் பிரச்சனை நடக்கும் என்று சொல்லி. ஆனால் தாய் மரியால் இவ்வாறு திருமணத்துக்கு முன்பே ஒரு பெண் கர்ப்பமானால் அவள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்ற பொழுது தைரியமாக போய் தன்னுடைய பெற்றோரை சந்திக்கிறார் என்றால் அவளுக்குள் இருந்தது வேறு ஒன்றுமல்ல, நற்கருணை ஆண்டவர் கொடுத்த அந்த தைரியம். ஆகவே நற்கருணை ஆண்டவர் உங்களுக்குள் இருந்தால் எனக்கு அருமையானவர்களே தைரியம் பிறக்கும். தாய் மரியாளுக்கு தெரியும், ஊரார் பேசுவார்கள், தன்னை நடத்த கெட்ட மகள் என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட இவளுக்கு தெரியும், தனக்குள் வாழ்வது ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் உண்மையாகவே தன்னை கைவிட மாட்டார் என்று. ஆக தாய் மரியாளுடைய அந்த வயிற்றிலிருந்து செயல்பட்ட நற்கருணை ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளே அவளுக்கு தைரியம் கொடுத்தது. எங்களில் எத்தனை பேர் தைரியம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தைரியத்தோடு உலகத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல். விசேட விதமாக பெண்கள், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்திற்கு தைரியமாக முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் அவன் அதை சொல்கின்றான், இவன் இதை சொல்கின்றான், இவள் இப்படி பேசுகின்றாள், அவள் அப்படி பேசுகின்றான் என்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே போட்டு நொந்து அதிலேயே கிடந்து அவிழ்ந்து முடிந்து விடுகின்றோம். ஆனால் தாய் மரியாள் தைரியமாக முகம் கொடுத்தாள் என்றால் அவளுக்கு இருந்தது அந்த நற்கருணை அவளுக்குள் இருந்தது. ஆகவே நீங்கள் நற்கருணை பெறுகின்ற ஒரு மகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உலக காரியத்தை குறித்தும் உலகம் என்ன சொல்வது என்று குறித்தும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், தைரியமாக நீங்கள் முகம் கொடுப்பீர்கள். ஆகவே நற்கருணை செய்கின்ற முதல் விஷயம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றது, தைரியத்தை கொடுக்கின்றது. அந்த எம்மாவுஸ் சீடர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முகத்திலே புன்னகை இழந்து சோகமாக வேதனையோடு கடந்து போகின்றார்கள். ஆனால் நற்கருணை பெற்ற பிற்பாடு ஜேசு உடலை வைத்து இது என் உடல் என்று சொல்லி கொடுத்த பிற்பாடு எனக்கு அருமையானவர்களே அவருடைய வாழ்வு மாறப்படுகிறது, தைரியம் பிறக்கிறது. யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் இருக்கின்றார்கள், எனக்கு அருமையானவர்களே அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் வந்த பிற்பாடு அந்த அச்சம் நீங்குகிறது, எனக்கு அருமையானவர்களே. ஆக நற்கருணை முதலாக எங்கள் வாழ்வில் செய்கின்றது தைரியத்தை கொடுக்கிறது. தாய் மரியாளுக்கு கொடுத்த அதே தைரியத்தை எங்களுக்கு மீண்டும் நற்கருணை கொடுக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தாய் மரியாள் இவ்வாறு குழந்தையை சுமந்து கொண்டு பெரியதொரு பயணத்தை மேற்கொள்கின்றார் என்று லூக்கா நற்செய்தி 3:39 வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். பெரியதொரு பயணத்தை மேற்கொள்கின்றார். அந்த பயணம் இலகுவான பயணம் அல்ல. நன்றாக யோசித்து பாருங்கள், குழந்தை கிடைக்கின்ற கிடைக்க இருக்கின்ற அல்லது குழந்தை கிடைக்க போகின்றது என்று முதலாவது கேள்விப்பட்டவுடனே எங்களுடைய பெண்கள், எங்கள் மத்தியிலே வாழ்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்வோம் நாங்கள்? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும் எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற பெண்களுடைய நிலை. கவனமாக 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 என்று சொல்லி மிகவும் கவனமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் நுழைவார்கள். பெரிதாக எதுவும் செய்ய மாட்டார்கள், பயணங்கள் போக மாட்டார்கள். ஆனால் இங்கே தாய் மரியாள் குழந்தை கிடக்க இருக்கிறது என்று அறிந்து பெரியதொரு பயணத்தை மேற்கொள்கின்றார். அதிலும் எதிலே? ஒரு காரில் அல்லது பிளேனில் ஹெலிகாப்டரில் அல்லது ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் இல்லை, இல்லை, கழுதை மேல் ஏறி அவர் போகின்றார். அவளுக்குள் இருந்த ரகசியம் எனக்கு அருமையானவர்களே நட்கருணையாண்டவர். அந்த நட்கருணையானவர் தன்னுடைய வயிற்றில் இருக்கிறார், பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கும் என்று சொல்லி அவள் யோசித்தாள். உங்களிலும் பலர் சில பயணங்களை குறித்து யோசித்து கொண்டிருப்பீர்கள், ஐயோ என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்,
மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும், என் பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும், அல்லது என்னுடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது, அல்லது பிள்ளைகளை படிப்பிக்க, இப்படி நிறைய கனவுகள், அல்லது வீடை கட்ட வேண்டும், இப்படி நிறைய கனவுகளோடு அந்த பயணம் நின்று போவதை பார்க்கின்ற பொழுது, ஐயோ நான் எப்படி இந்த பயணத்தை முடிப்பேனோ, எப்படி இதெல்லாம் நடத்தி முடிப்பேனோ என்று சொல்லி ரொம்ப பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகளா மகனா? அப்படி என்றால் தாய் மரியாளுக்கு கொடுத்த அதே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் நற்கருணை ஆண்டவர். ஆகவே அந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால், நற்கருணை ஆண்டவரோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பயணம் மிகவும் கச்சிதமாக, மிகவும் சரியானதாக இருக்கும், முடிவு மிகவும் பிரமாதமானதாக இருக்கும். ஆகவே நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி தாய் மரியாளை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இப்பொழுது நிறைமாத கர்ப்பிணி. இந்த நிறைமாத கர்ப்பிணி பாருங்கள், தன்னுடைய கணவனை கொண்டு ஒவ்வொரு வீட்டாக ஏறி இறங்குகின்றார் உதவிக்கு. எனக்கு வேறு காலம் வந்துவிட்டது, நான் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு இடம் தாருங்கள் என்று எல்லா வீடுகளையும் தட்டுகிறார். எங்கும் இடம் கிடைக்கவில்லை. எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருக்கும் பிரியமான பிள்ளைகளே தாய் மரியாளுக்கு! ஆனால் ஒரு கட்டத்தில் கூட கணவனை பழித்து பேசினால், அல்லது தன்னுடைய ஆண்டவரை பழித்து பேசினால், தனக்கு பாதுகாப்பு இருந்த சூசியப்பரை பழித்து பேசினால், இல்லை, எங்கேயுமே அதை பற்றி கூறப்படவில்லை. அப்படியென்றால் எனக்கு அருமையான மகனே மகளே, அவள் அத்தனையும் மன தைரியத்தோடும் புன்னகையோடும் ஏற்றுக்கொண்டாள் என்றால், அதற்கு காரணம் அவளுக்குள் வாசம் செய்த ஆண்டவர், அவளுக்குள் இருந்த ஆண்டவர், அந்த நற்கருணை ஆண்டவர் அவருக்குள் ஏற்கனவே இப்பொழுது இருக்கின்றார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, சில நேரம் உலகம் உங்களை மறுதளிக்கும், சில நேரம் உலகம் உங்களை சில நேரம் கைவிடும், சில நேரம் உங்களுடைய சொந்தக்காரர்கள் கைவிடுவார்கள், உங்களுக்கு அவசரத்துக்கு தேவையான விஷயங்களை செய்வதிலிருந்து கூட அவர்கள் தவிர்த்து வாழ பார்ப்பார்கள், கதவை மூடுவார்கள். அப்பொழுது உங்களுக்கு தைரியம் ஊட்டக்கூடியவர் யார் என்றால், உங்களை அந்த இடத்திலிருந்து ஏற்றிவிடக்கூடியவர் யார் என்றால், நற்கருணை ஆண்டவர் என்பதனை தாய் மரியாள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே நற்கருணையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதனை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. என கருமையானவர்களே, நற்கருணை ஆண்டவரோடு பயணிக்கின்ற பொழுது தாய் மரியானுடைய வாழ்வு அவ்வளவு அற்புதமாக இருந்தது. பாருங்கள், எந்த கட்டத்திலுமே அவள் மனம் நோகும்படியாக இந்த உலகத்துக்கு அவரை பாதுகாப்புக்காக கொடுத்த தன் கணவன் சூசியப்பருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், அவளுக்கு தெரியும், ஏனென்றால் தனக்குள் வாழ்கின்ற அந்த ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார், அவர் ஒருபோதும் தன்னை கைவிட மாட்டார் என்பதனை அழகாக அறிந்திருந்தார். கடைசியாக குழந்தை கிடைத்து எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய முதல் குழந்தை கிடைக்கும் பொழுது அழகாக செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் தாய் மரியாளுக்கு துண்டு துணிகள் தான் கிடைத்தது, இருப்பினும் மனம் கோணவில்லை. ஏனென்றால் தன்னோடு இருப்பவர் ஆண்டவர், தன்னோடு இருப்பவர் ஆண்டவர் என்பதனை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இது அத்தனையிலும் தாய் மரியாள் எங்களுக்கு படிப்பிக்கின்ற ஒரு பாடம் என்னவென்றால், ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களோடு இருக்கின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே கைவிடப்பட்ட வாழ்க்கையாக மாறாது என்று சொல்லி அந்த ஆண்டவரோடு பயணிக்கின்றார், அந்த ஆண்டவரோடு அவர் இருக்கின்றார். கடைசியாக அந்த ஆண்டவருடைய கையை பிடித்து அந்த ஆண்டவரையே வளர்க்கும் பாக்கியத்தை அவள் பெறுகின்றாள். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக நான் சொன்ன இந்த வாக்குறுதிகள் நிறைவேறாத சந்தர்ப்பத்திலும் கூட தாய் மரியாள் இப்படிப்பட்ட முடிவை எடுத்து அவள் செல்கின்றாள் என்றால், காரணம் என்னவென்றால், அவருக்கு தெரிந்திருந்தது, என்னோடு வாழ்ந்தவர், எனக்குள் உறைந்தவர், என்னோடு இருந்து என்னை வழிநடத்தியவர், எனக்குள் வாசம் செய்கின்றவர் உண்மையான ஆண்டவர் என்பதனை அவள் அறிந்திருந்தாள். ஆகவே அந்த பிரசன்னம் அவளை கடைசி வரை கைவிடவில்லை. அதைத்தான் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, உண்மையாகவே நாங்கள் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக காரியங்களை, உலகம் தரும் செல்வங்களை, உலகத்தில் உள்ள விஷயங்களை அல்ல, மாறாக எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக செல்வங்களை,
இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வல்ல தேவனை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடலாகாது. ஆகவே தாய் மரியாளுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் நற்கருணை ஆண்டவரை எங்களுக்குள் வாசம் செய்யும் ஒரு ஆண்டவராக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்ற பொழுது, எனக்கு அருமையான மகனை மகளே, எங்களுக்கு எந்த குறைவும் வராது. ஆண்டவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்ற பொழுது சில நேரம் கைவிட்டப்பது போல தோன்றும். சில நேரம் எங்களுக்கு எல்லாமே இருளாக மறைந்தது மாறியது போல தோன்றும். இருப்பினும் ஒன்றுமே மாறாது, ஒன்றுமே மறையாது. ஏனென்றால் அவர் எங்களோடு இருக்கின்றார், அவர் எங்களோடு வாசம் செய்கின்றார். ஆகவே என கருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசித்து பார்ப்போம். சில நேரம் நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் போகின்ற பொழுது, நற்கருணை ஆண்டவரை எங்களுக்குள்ளாக வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, சில நேரம் உலக பார்வைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாமை மாதிரி தோன்றும். ஆனால் உண்மையாக எங்களோடு வருகின்ற ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர், எங்களை கைவிட மாட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலக காரியங்கள் அல்லது இந்த உலக விஷயங்கள் எப்பொழுதும் எங்களுடைய மனதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், உன்னால் முடியாது அல்லது உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்பது தான். இதனால்தான் பலருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்றோம், ஏதோ ஒரு கட்டத்திலே அவர் வாழ்க்கையை விரக்தி அடைந்து கடவுளை கைவிட்டு ஆலயம் செல்வதை கைவிட்டு பலதரப்பட்ட கூடாத பழக்கங்களாக தங்களை அர்ப்பணித்து அவருடைய வாழ்வே அழிந்து போவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையாகவே நற்கருணையோடு வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் விட்டு விலகாது. ஆகவே இதை மனதில் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலெல்லாம் பார்த்தோம், பல்வேறு நபர்களிலே நற்கருணை ஆண்டவர் செயல்பட்ட விதம், பவுல் அடியாளின் நற்கருணை ஆண்டவர் செயல்பட்ட விதம், அவர் எப்படி அந்த நற்கருணையை பார்த்தார், எப்படி அவருடைய வாழ்வை அந்த ஆண்டவர் மாற்றினார், பிற்பாடு அதற்காகவே தன்னுடைய வாழ்வை எப்படி அர்ப்பணித்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது, தாய் மரியாளை போல தன்னகத்தே அந்த ஆண்டவரை வரவேற்று நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு காலமும் ஆண்டவர் எங்களை குறைவுக்குள்ளாக நடத்த மாட்டார். நிறைவானவர், நிறைவுக்குள்ளாக அவர் நடத்துபவர். ஏனென்றால் எனக்கு அருமையானவர்களே, நற்கருணை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், ஜேசுனுடைய பிரசன்னம். ஜேசுனுடைய பிரசன்னம் இருந்த இடத்திலே அங்கே குணமாக்கல் இருந்தது. ஜேசுனுடைய பிரசன்னம் இருந்த இடத்திலே எனக்கு அருமையானவர்களே, அங்கே பலருடைய வாழ்வு மாறியது. ஜேசுனுடைய பிரசன்னத்தை எதிர்கொண்டவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக நன்மையான வாழ்வாக மாறியது. அதே போல் உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்ப வாழ்விலும் ஜேசுனுடைய பிரசன்னம் இருந்தது என்று சொன்னால், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தோடு இருந்தது என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நோய்க்கு அந்த நோயிலிருந்து குணமாக்க பெற நபர்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அழகாக எங்களுக்கு சொல்கின்றார், நம்பிக்கையோடு நீங்கள் யார் மீதாவது கையை வைத்தார் அவர்கள் நலம் பெறுவார்கள். என் மீது நம்பிக்கையோடு கையை வைக்கின்ற அந்த நபர்கள் நலம் பெறுவார்கள் என்று இந்த இடத்திலே அவர் சொல்லவில்லை. இந்த நபர்தான் குணமாக்குவார், இந்த நபர்தான் இவர்களுக்கு நன்மை செய்வார் நிலை இல்லை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு நீங்கள் கை வைக்கின்றீர்களோ அவர்கள் நலம் பெறுவார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் இந்த நற்கருணையை பற்றி கொண்டிருக்கின்றோம். தாய் மரியாளுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பார்த்த விஷயங்கள், எங்கள் வாழ்விலே சோகம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது, கவலை வருகின்ற பொழுது, அதை விட்டு ஓடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது, கடைசியாக தாய் மரியாள் எப்படி விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டாலோ, பல்வேறு பெயர் கொண்டு ஆண்டவரின் தாய் என்று போற்றப்பட்டாலோ, அதே போல அதே மகிமையை நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் கொண்டால். ஆகவே ஒப்பு கொடுப்போம், நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய நிறைவினால் ஆசீர்வதிப்பாராக.
இந்த சமயத்திலே என கருமையானவர்களே, நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இதை இந்த நிகழ்வை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாக. சில நேரம் இந்த நற்கருணையை பற்றி கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். நிறைய பேர் அந்த நற்கருணையை நீங்கள் அந்தந்த பேசிய விஷயங்களை நீங்கள் சில நேரம் கேட்க தவறி இருந்தாலும் கூட உங்களுக்கான கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். நான் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அனைவரும் இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். வல்லமை மிக்க நல்ல பிதாவே, இரக்க நிறைந்த ஆண்டவரே, அப்பா, இந்த செய்தியை கேட்ட முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆண்டவரே, தாய் மரியாள் செயல்படுத்தி அதே நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்றோம். ஆண்டவரே, அந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ளாக வரட்டும் தகப்பனே. உண்மையே பற்றி கொண்டிருக்கின்ற அந்த மனநிலை எங்களுக்குள் உருவாகட்டும் தகப்பனே. நன்றி இயேசுவே, எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்காக, தொடர்ந்து எங்களுக்கு நீ செய்கின்ற நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் அந்த நிறைவினால் ஆசீர்வாதிக்கப்படுவதாக. கிறிஸ்து உன்னத நாமத்தினால் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்திருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சில நேரத்திலே எங்களுடைய தூயாவி வழிபாடாக இருக்கட்டும், அல்லது நிலைக்கு நிமிடத்திலே நிகழ்ந்த இந்த நற்கருணை சம்பந்தமாக கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் நற்கருணையை பற்றி பேசினோம். இந்த பேசிய சில விஷயங்களை நீங்கள் தவற விட்டிருந்தாலும் கூட அதை மீண்டும் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வெறும் தொலைக்காட்சி அவர்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நாங்கள் இந்த யூடியூப்பிலே நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் யூடியூப்புக்கு போய் அந்த நிலைக்கும் நிமிடங்கள் என்று அடைத்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம், பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வரும். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். விஷயமாக இந்த நற்கருணையை பற்றி பேசிய நல்ல நல்ல கருத்துகள் சில அருட்தந்தையர்கள், சில பொது நிலையினர்கள் அழகான விஷயங்களை சொன்னார்கள். பேராசிரியர்கள் வந்து இந்த அழகான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிலைக்கும் நிமிட நிகழ்ச்சிகளே நீங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை, விஷயமாக திருச்சபையின் வரலாற்றை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்காக அடுத்த இந்த நிலைக்கு நிமிட பகுதியிலே உங்களை சந்திப்பதில் சந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேர்பும் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்திருந்து எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நிறைவாக தரும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நன்கொடைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எங்களுக்காக செய்யும் பிரார்த்தனைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களை தொடர்ந்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன். எங்களுக்காகவும் இங்கு பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய ஜெபத்திலே தாங்கி இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒப்புக் கொடுக்கும்படியாகவும் நான் உங்களிடத்திலே தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.